ஜோதிடம் எப்போ ஆரம்பிச்சிருக்கலாம் என்று நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஜோதிடம் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் இருக்கலாம். கிமுலே ஆரம்பிச்சிருச்சு. கிரீக்கிலேருந்து பாபிலோனி அலெக்சாண்ட்ரியா பீரியட்லேக்கெல்லாம் வந்து பாபிலோனுக்கு போய் பாபிலோன்லேருந்து திருப்பி அரேபியா என்ற நாடுகளுக்கெல்லாம் வந்திருக்கு. அதாவது மனிதர் ஆதிகாலத்தில் தெரிஞ்சது 4 விஷயங்கள் தான் அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சது. அவன் வாழக்கூடிய இடங்களில் இருந்த மரம் செடி கொடிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இரவானால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் மருத்துவம் தெரிஞ்சிருக்கு. ஏதாவது சாப்பிட்டா என்னென்ன நடக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவ்வளோதான். அப்புறம் உணவு முறைகள் தெரிஞ்சிருக்கலாம். இவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தது. இதில் முக்கியமாக இந்த வானத்துக்கும் பூமியில் உள்ள விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த கால மனிதர்கள் உணர்ந்தாங்க. எப்படின்னு சொன்னால் மழை பெய்யுது, தாவரங்கள் வளருது, செழிக்குது போன்ற விஷயங்கள் இருக்குது. மழை பெய்யறது மாத்திரம் ஒரு காரணமாக வைக்காமல் எந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும்போது மழை பெய்யும் அப்படிங்கிறத ஒரு அளவு கவனித்து வச்சுருந்தாங்க. அப்போ குறிப்பாக நைல் நதியில் வெள்ளம் வரும்போது என்ன நட்சத்திரம் இருந்தது, அப்போ இந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா வெள்ளம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல விவரங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் விளக்கொளி இல்லாத அந்த இரவு வானத்தில் அப்போ நட்சத்திரங்கள் மாத்திரம்தான் மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் ஒரு பிரமிப்போடு ஊட்டக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வந்ததனுடைய விளைவாக அவன் வந்து நட்சத்திர கூட்டங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சில நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே இருக்குது, மாறாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் மாத்திரம் கொஞ்சம் மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி ஒரு சில மாத்திரம் தான் மூவ் ஆகுது நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து, மீதி நட்சத்திரங்கள் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்குது. அப்போ இந்த மூவ் ஆகிறதெல்லாமே கிரகங்கள்னு சொன்னாங்க. பிளானட், பிளானட்னாவே கிரீக்கில் அலைஞ்சான்னு பேர், அலைந்து கொண்டிருப்பதுன்னு பேர். அதனால் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமாக இந்த பிளானட்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி இந்த மூவ் ஆகிற விஷயங்கள்லாம் பிளானட்ஸ் ஆச்சு, சாதாரண விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் நட்சத்திரங்கள் ஆச்சு. இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் அரண்மனையில் எப்போ அரண்மனை வந்து தான் சொல்லணும், விவசாயம் எப்போ வரும், மழை எப்போ வரும், எப்போ அறுவடை செய்யலாம், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் வந்து அரண்மனை பூசாரிகள்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அவங்க வந்து இந்த வானத்தை தினமும் பார்த்து ஆராய்ச்சி செய்து இந்த இது மழைக்காலம், ஏன்னா அப்போ கேலண்ட்ரிக்கல் சிஸ்டமே இல்லையே, அப்படி இல்லாத போது இது மழைக்காலம், இப்போ பயிர் நடலாம், இப்போ விவசாயம் பண்ணால் இப்போ அறுவடை பண்ண முடியும், இப்போ வந்தால் அக்னி ரொம்ப சூடான ஒரு நாள் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கலாம். அப்போ எந்த சமயத்தில் போர் தொடுக்கலாம், குளிரில் போய் போர் தொடுக்க முடியாது, அப்போ சாதாரண நாள் எது அப்படிங்கிறதெல்லாம் அரண்மனை பூசாரிகள் அந்த அரசு ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரண்மனை பூசாரிகள் சொல்வதைத்தான் அந்த ராஜா நம்பி இருந்தார். பின்காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது, அரண்மனை பூசாரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது. காரணம் என்னென்னா அவர் தான் வந்து ஆகாயத்தில் இருக்கிறதுக்கும் கீழே இருக்கக்கூடியவைகளையும் கண்டுபிடிச்சி ஜனங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதாக அவங்க ஒரு ஒப்புமை பண்ணாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசையும் போது கடல் பெருக்கு வருது, வருதானே வருது. அப்போ சந்திரனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அதனால தான் கடல் அலை மேலே எழும்புது. அப்போ அதுக்கும் கீழே இருக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சுதான். சந்திரனுடைய ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு அமாவாசைக்கு ஒரு மாதம் ஆகுது. பெண்களுக்கு மாதவிடாய் ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை வருது. ஸோ உடல் ரீதியாகவும் அல்லது பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அல்லது கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக நினச்சி அன்னைக்கு அரண்மனை பூசாரிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னால் ராஜாவுக்கு மாத்திரம் இந்த விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மக்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. பின்னால் இந்தந்த இடங்களில் இந்தந்த ராசிகள் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்கிறத கொஞ்சம் அனுமானமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் ஜோதிடப்படி ராசிகள் 12 ராசி கூட்டம் தெரியுமில்ல, 12 ராசிகள் என்னென்னு தெரியும். மேஷம் ரிஷபத்தில் ஆரம்பித்து அப்படியே ஜெமினி கடகம் அப்படியே வரும், 12 ராசி கூட்டங்கள். இந்த ராசி கூட்டங்களை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ராசிகள் கூட்டம் வந்து கிழக்க சூரியன் உதயமாகிறது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது இல்லையா. சூரியன் எப்பவும் உதிக்கவும் இல்லை, அது மறையவும் இல்லை, இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு பூமி சுற்றுறதுனால கிழக்கில் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ இந்த கிழக்கில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் என்னென்ன ராசிகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம்.
அப்போ 12 ராசி கூட்டங்கள் மொத்தம் இருக்கக்கூடிய சூரியன் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை 12 கூட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பேரை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்போ ஒவ்வொரு 12 ராசி கூட்டம் அப்படின்னா எத்தனை மாதம் அது? ஒரு வருஷத்துக்கு 12 ராசி வருது. அப்போ சூரியனானது ஒரு ராசி கூட்டத்தில் ஒரு மாதம் இருக்கும். அடுத்து அந்த ராசி மாறும், இன்னொரு ராசி கூட்டத்துக்கு சூரியன் வரும். அப்போ 12 ராசி கூட்டங்கள், 12 மாதம். அப்போ உங்களுக்கு வரிசையாக பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி மேஷம் ரிஷபத்தில் ஆரம்பித்து கடைசியில் மீனம் வரைக்கும் வரும். இப்போ உங்கள் ராசி, உங்கள் மாதம் எதுன்னு பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி சித்திரை மாதம் வச்சுங்க. அப்போ ஒருத்தர் பிப்ரவரி மாதத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு என்ன ராசி? ரிஷபம். இல்லை, மேஷம் ரிஷபம். அடுத்து இது வந்து ஜோதிடக்காரங்க ஈஸியாக சொல்லுவாங்க, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ராசி இதுதான் சொல்லிடுவாங்க டக்குனு. அது ஒரு கணக்கு, அது அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிற கணக்கை வச்சு சொல்ல முடியும். ஸோ ஆக ஒரு மாதத்துக்கு சூரியன் ஒரு ராசியில் இருக்கும், அதுதான் அந்த ராசி அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த 27 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா அது தெரியும், அசுவனி, பரணி, கார்த்திகை, மிருகசி அந்த மாதிரி ஒரு 27 நட்சத்திரங்கள் வருது. இந்த நட்சத்திரங்களை எப்படி அவங்க கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சந்திரனானது உதயமாகுது இல்லை, சந்திர உதயம் வருது. சந்திரனா இப்போ பிறை வருது. அந்த பிறை வரும்போது அந்த பிறை எந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குதோ அதுதான் அன்னைக்கு நட்சத்திரம். அப்போ கிட்டத்தட்ட சந்திரன் 27 நாட்களில் ஒரு தரம் பூமியை சுற்றி வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தில் இருக்கும் சந்திரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிறையும் 6 மணிக்கு அந்த பிரைட்டன் ஆகும்போது எந்த நட்சத்திர கூட்டத்தில் அது பிரைட்டன் ஆகுதோ அதுதான் அன்னைக்கு நட்சத்திரம். அப்போ 27 நட்சத்திரங்கள் 27 நாட்களில் வருது. இது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அப்போ 27 நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு நட்சத்திரத்தான்னு சொல்கிறீங்க. அசுவதி, திருதியை, பரணி அந்த மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது எப்படி? அது என்னன்னு சொன்னால், என்னைக்கு அந்த நட்சத்திர கூட்டத்தில் பிரைட்டன் ஆகுதோ, அந்த ஒவ்வொரு பிறையும் ஒரு நாள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்குது. அப்போ அந்த நட்சத்திர கூட்டம் தான் அன்னைக்குள்ள அந்த கூட்டத்தில் எந்த நட்சத்திரம் பிரைட்டன் ஆகியிருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் தான் அன்னைக்கு வச்சுருக்கான். அதனால 27 நாளும் 27 நட்சத்திர கூட்டத்தில் சந்திரன் இருக்கும். இது புரியுதில்லை? அப்போ அந்த எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர கூட்டத்தில் பிரைட்டாக எந்த ஸ்டார் இருக்கோ அதுதான். இப்போ ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திர கூட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல சந்திரன் அன்னைக்கு பிரைட்டன் ஆகிருக்குன்னு சொன்னால், அப்போ அதில் முக்கியமாக பிரைட்டனாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு பேர் ரோகிணி அப்படின்னு வச்சு. கார்த்திகை, கார்த்திகை நட்சத்திரம் விட்டோம், 6 நட்சத்திரங்கள் ஒரு அது பேர் குஞ்சுத்தாய்ப்பட்டைன்னு கூட சொல்லுவாங்க கிராமங்களில், நிறைய கிளஸ்டராக இருக்கும். இப்போ அதில் வந்து 6 நட்சத்திரங்கள் பெருசாக இருக்கும். அதில் அந்த 6 நட்சத்திரம் கார்த்திகை, அது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 27 நட்சத்திர கூட்டங்களும் 27 நாட்களும் இருக்குது. இதில் வச்சுக்கிட்டு தான் இவங்க லக்னம்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ராசி, ஜென்ம லக்னம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஜென்ம லக்னம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், சூரியன் உதயமாகுது, அந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் என்ன நட்சத்திர கூட்டம் இருக்குதோ அதுதான் ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்போ சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்து பக்கத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த லக்னம். அதே போல் ஜென்மராசிங்கிறது எந்த அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது எந்த நட்சத்திர கூட்டத்தில் சந்திரன் பிரைட்டன் ஆகுதோ அதுதான் அந்த குழந்தையினுடைய நட்சத்திரம். இப்படி தான் வச்சுட்டு அவங்க கணக்கை சொல்கிறாங்க. கணக்குங்கிறது அவங்க ஒரு சரியான கணக்கை போடுவாங்க, ஜோதிடக்காரர்கள் கணக்கு சரியாக போடுவாங்க. ஆனால் இந்த கணக்குக்கு இந்த பலாபலன் சொல்கிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பூரா அப்பட்டமான ஒரு கதை, பொய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு சொன்ன அந்த கலண்ட்ரிக்கல் சிஸ்டம் இல்லாத ஒரு காலத்தில் நட்சத்திரங்களை பார்த்து, கிரகங்களை பார்த்து இவங்க வந்து எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திர கூட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க போட்ட கணக்குகள்லாம் சரிதான், இன்றைக்கும் போடுறாங்க கணக்கு. அது ஜோதிட கணக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கணக்கு தான். ஆனால் அந்த கணக்கை போட்டு இந்த கணக்கு பிரகாரம் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வரும்
அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசி கூட்டத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு சிம்ம ராசியில் பிறந்தால் சிம்மம் போன்ற ஒரு குணம் வரும் அப்படின்னு சொல்கிறான். சிம்ம ராசிங்கிறது ராசிங்கிறது ஜோடியாக்கள் கான்ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஜோடியாக்குங்கிறத விலங்குகள் மாதிரி உருவகப்படுத்தியிருந்தாங்க அந்த காலத்தில். ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் இது கரடி மாதிரி இருக்குது, இது ரிஷபம் மாதிரி இருக்குது, இது ஆடு மாதிரி இருக்குது, மாடு மாதிரி இருக்குது, அந்த லைன் போட்டால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜோடியாக்குங்கிறத வந்து அவங்க ஒரு உருவகப்படுத்தினாங்க, அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ரிஷபம்ங்கிறது ஒரு காலை போன்ற ஒரு முரட்டுத்தனமாக இருப்பான், சிம்ம ராசியில் பிறந்தால் மூர்க்கமாக இருப்பாங்க, விருச்சக ராசியில் பிறந்தால் அவர் எப்போதும் அடுத்தவங்களே கடிந்து கொண்டிருப்பார், தேழு மாதிரி கொட்டிக்கிட்டு இருப்பார்னு சொல்லி ஜோதிடம் சொல்கிறது என்பது அவர் அப்பட்டமான ஒரு அன்சயின்டிஃபிக்னு சொல்ல முடியும். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இருந்திருக்கு. ஆனால் இவங்க என்னென்னா அறிவியல் ஜாதக பிரகாரம் கடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கணக்குகளை சொல்லி தான் அறிவியல் பண்ணுறாங்க. இப்போ குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த ரோட்டரி கிளப் கூடுது, ரெண்டாவது சனிக்கிழமை எல்லா ரெண்டாவது சனிக்கிழமையும் ரோட்டரி கிளப்பு கூடும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுருக்காங்க. காலண்டர் இருக்குது, அந்தந்த மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை எது பார்த்து கூட முடியும். உங்களுக்கு இந்த சிஸ்டமே இல்லாத காலத்தில் எதை வச்சுட்டு சொல்கிறது, நிகழ்ச்சிகளை எதை வச்சுக்கிட்டு நடத்துறது, கோயில் திருவிழாக்கள் எதை வச்சுக்கிட்டு நடத்துறது அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு தான் பண்ணாங்க. அது மாதங்களாக பிரித்தாங்க நட்சத்திரங்களை. நட்சத்திரங்களை எப்படி மாதங்களாக பிரிச்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த 27 நட்சத்திர கூட்டத்தை 12 மாதங்களாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்கிற மாதிரிங்க, இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு எதை வச்சுக்கிட்டு பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னால், சித்திரை அப்படின்னா சித்திரை மா அந்த சித்ரா நட்சத்திரத்தில் வந்து முழு பௌர்ணமி வரும். எந்த நட்சத்திர கூட்டத்தில் முழு பௌர்ணமி வருதோ அதுதான் அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் தான் அந்த மாதத்துக்கு. அப்போ சித்திரை நட்சத்திர கூட்டத்தில் வந்து பௌர்ணமி வந்ததுன்னா அது அந்த மாதத்துக்கு பேர் சித்திரை. வைசாக நட்சத்திர கூட்டத்தில் வந்து பௌர்ணமி வரும், அப்படி வந்ததுன்னா அது வைசாக நட்சத்திரம், வைகாசி மாதம்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் பேஸ்டு தான் வந்திருக்கு. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்திலையும் முழு நிலவு வர்ற அந்த நாளை அது அந்த மாதத்துக்கு வச்சுருக்காங்க, அதாவது அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய பேரை அந்த மாதத்திற்கு வச்சுருக்காங்க. அப்போ 27 நட்சத்திர கூட்டத்திலையும் 27 நாள் சந்திரன் இருந்தாலும் பிரைட், அதாவது முழு நிலவு வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தில் வந்து தான் பண்ண முடியும். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் அந்த மாதத்திற்கு வச்சுருக்காங்க, அதுதான் கணக்கு. கோயில் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்களில் பெரும்பாலும் பிரைட்டானா ஒளி கொடுக்கக்கூடிய நாட்களில் தான் பெரும்பாலும் திருவிழாக்கள் நடக்கிறது வழக்கம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் சித்திர மாதத்தில் சித்ரா பௌர்ணமி ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். அதுபோல் ஆடி மாதத்தில் ஆடி பூரம் வரும், ஆவணி அவிட்டம் வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு திருவிழாக்கள் வரும். பங்குனி மாதத்தில் உத்தரம் வரும், இப்போ தான் பழனியில் உத்தரத்தேர் எழுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு திருவிழாக்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கேலண்டர் இல்லாத சிஸ்டத்தில் அப்படி தானே பண்ண முடியும், இந்த பௌர்ணமி இந்த வரும்போது இந்த திருவிழா அங்கே நடக்கும் அப்படிமா, மூல நட்சத்திரத்தில் கொடியேறி உத்திராட நட்சத்திரத்தில் தேரோடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் இது பல டெவலப்மெண்ட் வரும். இப்போ கிட்டத்தட்ட மகாமகம் வருது இல்லை, மகாமகம் எப்போ வரும், மக நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பௌர்ணமி வரும். எப்போ வந்தாலும் ஒவ்வொரு வருடத்திலையும் மக நட்சத்திரத்தில் கூட்டத்துக்கு பக்கத்தில் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ வியாழன் சூரியனை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் சுற்றி வருது, 12 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு சுற்றி வியாழன் கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அப்போ ஒரு தரம் சுற்றி வந்து இருந்த இடத்துலையே அதே மக நட்சத்திர கூட்டத்தில் வந்து சந்திரன் முழு நிலவு வரும்போது மகாமகம் வரும். ஒவ்வொரு வருஷமும் மக நட்சத்திரத்தில் வந்தாலும் கூட 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகாமகம் வரும். இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 7.5 சனி அதே மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க. சாட்டர்ன் எப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் சூரியனை சுற்றி வரும், 30 வருஷத்துக்கு ஒரு தரம் சாட்டர்ன் சூரியனை சுற்றி வரும். இப்போ இவங்க ஜோதிடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டங்கள் போடுறாங்க, ராசி கட்டங்கள் போடுறாங்க, 12 கட்டம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லக்னாதிபதி பிரகாரம் அந்த பிளானட்ஸையும் இதையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல சனி வந்து தானே ஆகும். உங்கள் ராசி கட்டம் வந்து ஒரு இடத்துல இருக்குது, ரிஷபராசி பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த 12 ராசியிலையும் ஒரு சுற்று சுற்றும், சாட்டர்ன் சுற்றும். அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும். 12, 12, 2, 24, 12, 6, 30 வருஷத்துக்கு வந்துடும். அப்போ 2.5 வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் சாட்டர்ன் இருக்கும்,
ஏன்னா சேட்டர்ன் 30 வருஷத்தில் சுற்றி வர்றதுனால ராசி கட்டத்தில் இருக்கும். இப்போ உங்கள் ராசி கட்டத்துக்கு பக்கத்தில் வரும்போது சேட்டர்ன் வரும்போது அது சேட்டர்னுடைய பார்வை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜோதிடத்தில் சனி பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கே வந்துடும். பக்கத்தில் இருந்த இது 2.5 வருஷம் கழித்து உங்கள் சனி கிரகம் உங்கள் ராசிக்கு மேலே இருக்கும். சனியினுடைய உச்சம் அது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் 2.5 வருஷம் கழித்து சனி தள்ளி போகும். அப்போ சனி நீச்சமடைகிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்வை, உச்சம், நீச்சம் இதெல்லாம் வந்து ஒரு நாமளே ஏற்படுத்திக்கிட்ட, அதாவது ஒவ்வொரு ராசியிலேயே 2.5 வருஷம் இருந்தால் கூட அதை வைத்து கொண்டு ஒரு பலாபலன் சொல்கிறது. முதல்ல சனி கிரகம் வந்து சூரியனுடைய ஒரு பிள்ளை அது வந்து ஆகாது அப்படி இப்படின்னா சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருக்கக்கூடிய கோள்கள்லேயே மிகவும் அற்புதமான ஒரு கோள் சனி கோள் தான். ஆனால் அது வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை சனியும் பிடிச்சவனேன்னு திட்டுறதுலேருந்து சனி சனின்னு சொல்லி பண்ணுறதுலேருந்து சனியன் பிடிச்சிருக்கிறதுங்கிறத ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்போ பார்வை, உச்சம், நீச்சம் இந்த மூணும் சேர்ந்தது 7.5 நாட்டு சனி இருக்குது. அப்போ அது வரைக்கும் 7.5 நாட்டு சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு பலாபலன் சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். சில கதைகளை சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கு 7 ரிஷிகள் இருந்தாங்க, ஏன்னா அந்த பிறப்பு பரிபாலனத்தை பார்க்குறதுக்கு, அது அங்கு ரிஷி, அவர் ரிஷி, அவர் ரிஷி, இந்த மாதிரி ஒரு 7 ரிஷிகளை சொல்கிறாங்க. அந்த 7 ரிஷிகளுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு மனைவிகள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. இந்த மனைவி, குழந்தைகள் இதெல்லாமே ஒரு கதை வடிவில் அவங்க சொல்கிறாங்க. ஜோதிட கட்டத்தில் வந்து எது எதுக்கு இப்போ சனி வந்து சூரியனுக்கு பகைன்னுவான், அது மாதிரி ஏதோன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த கதையில் அது பகையாக வருது. அந்த கதையை முழுசாக நம்ம படிச்சிட்டோம்னா, ஜோதிட புக்கில் படிச்சிங்கன்னா அந்த கதை போட்டிருப்பாங்க, அந்த கதையை வைத்துக்கொண்டு இவங்க பலாபலன் சொல்கிறாங்க. எப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு பலாபலன் சொல்ல முடியும் கேட்டால், இது ரொம்ப சயின்டிஃபிக்குங்கிறான், ரொம்ப ஈர்ப்பு விசையினுடைய வச்சு தான் நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க. ஈர்ப்பு விசையை போய்கிட்டு இருக்கு. ஆர்டிக்கிள் 51A(h) பிரிவில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோடு சேர்க்கப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டோடு இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி மோடியினுடைய அரசாங்கம் பார்த்திங்கன்னா என்ன செய்திருக்குன்னு தெரியும். அப்போ இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் இன்றைக்கி இவங்க வளர்த்தாங்க. ஒரு காலத்தில் ராஜாக்கள் வந்து ராஜாவே ஜோதிடம் பார்க்குறாரு, ராஜா வந்து அரண்மனை பூசாரி சொல்கிறதான் வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும்போது சாதாரண ஜனங்கள் மத்தியில் இட்ஸ் பிகம் ஏ வே ஆஃப் லைஃப். கல்யாணம்னா ஜோதிடம் பார்க்கணும், முதல்ல குழந்தை பிறக்கணும்னா ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறது. சட்டசபைக்கு ஜெயலலிதா போகும்போது 4 நட்சத்திரம் இவர் அந்த இந்த உன்னிப்பணிக்கர் சொல்கிற அந்த ராகுகால யமகண்டம் கடந்து தான் அவங்க போவாங்க, அதுக்கு தப்பாக வருவாங்க. நீங்கள் போகும்போது சமாதி 2 சமாதிகளை சந்திச்சுட்டு போகிறீங்க, அதனால் ஆகாதுன்னு சொன்னதுனால சட்டசபையே ராணிமேரி கல்லூரிக்கு மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இது ஜோதிடக்காரன் சொல்கிற அந்த இது. இப்போ ஒரு ஜோதிடத்தை வைத்து கொண்டு எப்படி ஒரு அரசு செயல்படுது, அரசனுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்கள் இதெல்லாம் நம்புகிறாங்க. ஒன்றுமே இல்லாமே அவங்கெல்லாம் ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் அஸ்ட்ராலஜிங்கிறதே சயின்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அஸ்ட்ராலஜியை வந்து அஸ்ட்ராலஜி தனி, அஸ்ட்ரானமி தனியாக பிரிக்கப்பட்டது. அஸ்ட்ராலஜி வந்து சயின்ஸ்னு சொன்னால் 7 வாரத்தில் 7 நாட்கள் உண்டுங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஞாயிறு வந்து எதை குறிக்கும், சூரியனை குறிக்கும், அது ஞாயிற்றுக்கிழமை. திங்கள் சந்திரனை குறிக்கும், திங்கட்கிழமை. அதுபோல் மார்ஸ், செவ்வாய், இப்படி வரிசையாக ஒவ்வொரு கிரகத்தையும், 5 கிரகத்துக்கும் சனியினுடைய கடைசி கிரகம் சனி கிரகம். அன்னைக்கு தெரிஞ்சது 5 கிரகங்கள் தான் தெரிஞ்சது. ஆகையினால இந்த ஜோதிட கட்டத்தில் 5 கிரகங்களை தான் போட்டிருக்காங்க. மீதி உள்ள கிரகங்களெல்லாம் அவங்க போடலை, தெரியல. அன்னைக்கு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்படல, நெப்டியூன் கண்டுபிடிக்கப்படல, ப்ளூட்டோ இல்லை. அதனால் ஜோதிட கட்டத்தில் இந்த கிரகங்களெல்லாம் வரல. சரி, இந்த கிரகங்களுக்கு ஈர்ப்பு விசை இருக்குன்னா யுரேனஸுக்கும் இருக்கணும், நெப்டியூனுக்கும் இருக்கணும், இருக்கணும் இல்லை. இன்றைக்கி ப்ளூட்டோ ஒரு கிரகம் இல்லை, குள்ள கிரகமாக மாற்றப்பட்டிருக்கு. ஆக யுரேனஸ் நெப்டியூனுக்காக போட்டுக்கணும்ல. இன்றைக்கி மேற்கத்திய ஜோதிடத்தில் யுரேனஸ் நெப்டியூனையும் ஆட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கணக்கை சொல்கிறோம், பட் அதுவும் தப்பான கணக்கு தான். அப்போ இன்றைக்கி நம்ம ஊரில் ஜோதிடம் எவ்வளோ முட்டாள்தனமாக ஈர்ப்பு விசையை பற்றி பேசினா அது ஒரு ஏற்பாடு இருக்கணும் இல்லை, அது இல்லை. கிட்டத்தட்ட 180 சந்திரன்கள் இந்த 8 பிளானட்ஸை சுற்றி வரக்கூடியது இந்த ஜோதிட கட்டத்தில் இடம்பெறவில்லை. ஆக ஜோதிடம் சயின்ஸுன்னு சொல்கிறதுக்கு எந்த வகையிலையுமே நமக்கு வந்து இது இல்லை.
ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. அதுதான் ஜோதிடம். ஜோதிடக்காரங்களில் போனால் இந்த கிரகத்துக்கு இந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், உபகிரகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வஸ்துவால் ஆனது தான். இதில் இந்த கிரகத்தில் என்ன பொருள்கள் இருக்கோ அதே கிரகத்தில் தான் இன்னொன்று இருக்கும். சூரியனில் என்ன பொருள்கள் இருக்கோ அதே தான் எத்தனை நட்சத்திரங்கள்லையும் இருக்குது. ஆக ஒரு கிரகத்தினுடைய அந்த வஸ்து பொருள்கள் மாறும்போது வேணால் அதுக்கு டிஃப்ரெண்ட்டு குணாது அம்சம் அடையலாம். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்கும் சந்திரன்களுக்கும் கிரகங்களுக்கும் ஒரே மாதிரி வஸ்துவாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் என்பது சுத்தமாக இல்லை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிரகத்துக்கு இந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொய், அன்சயின்டிஃபிக்னு தான் சொல்ல முடியும். பொய்ங்கிறத விட அன்சயின்டிஃபிக்னு சொல்ல முடியும். இப்போ சூரிய உதயம் இருக்குது. சூரிய உதயம் நீங்கள் 6:50 சூரியன் இன்னைக்கு உதிக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் 6:50 நீங்கள் பார்க்கக்கூடிய சூரியன், அது 8 நிமிஷத்துக்கு முன்னால் இருந்த சூரியனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது சூரியன்லேருந்து ஒளி பூமியை வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. எவ்வளோ வேகத்தில் வருது? 1 செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் கூட சூரியன்லேருந்து பூமியை வந்து ஒளி அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அப்போ குழந்தை பிறந்தோடனே டக்குன்னு சூரியன் ஒளி பார்க்குறான், அந்த எந்த கிரகத்தை பார்க்கணுன்னா அது 8 நிமிடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சூரியனை தான் பார்க்குறோம். இப்போ ப்ராக்சிமா சென்டாரின்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது, சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு ஸ்டாரு ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு 2 ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார்லேருந்து ஒளி பூமியை வந்து அடையிறதுக்கு 4.5 வருஷம் ஆகும். அப்போ நீங்கள் ப்ராக்சிமா சென்டாரியை பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸுக்கு முன்னால் இருந்த ஒரு ஸ்டார் தான் நம்ம பார்க்குறோம். இந்த 4.5 வருஷத்துக்குள்ளே அது வெடிச்சு சதறி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அப்போ இந்த கணக்கு எந்த வகையில் சாத்தியம்? 8 நிமிஷத்தை கழிச்சுக்கிட்டு நீங்கள் ஜோசிய கட்டத்தில் சொல்லுவீங்களா, இல்லை 8 நிமிஷத்தை ஆட் பண்ணி சொல்லுவீங்களா? இப்போ சூரியனுடைய உதயம் என்பது 8 நிமிஷத்துக்கு பின்னால் தான். எந்த ஜோசியனும் அந்த மாதிரி கணக்கை சொல்கிறது இல்லை. ஸோ இங்கேயும் ஜோதிடம் ஃப்ளாப் தான், கதை தான். ஸோ அதனால் ஒரு கிரகமோ ஒரு சூரியனோ அந்த ஒளியை நம்ம உணர்றதுக்கு முன்னால் அது எத்தனை டிஸ்டன்ஸில் இருந்து வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் அந்த ஒரு இப்போ வியாழன் கிரகத்திலேருந்து 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஒளி வர்றதுக்கு ஆகுது, 4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்க பூமி வந்து அடையிறதுக்கு. இந்த 4 மணி நேரத்தில் இதை நீங்கள் கழிக்கலை அப்படின்னு சொன்னால் 4 மணி நேரத்தில் சூரியனுடைய உதயம் எப்படி இது மாறுங்களா? மாறலாம் இல்லை. அதனால் இது வந்து ஒரு அன்சயின்டிஃபிக்கான மெத்தடுங்கிறது தான் நாம் வந்து சொல்ல முடியுது. இந்த கதிர்வீச்சு வந்து குழந்தைங்களை பாதிக்குது, பிறந்த குழந்தைங்களை. அது கணக்கிலே பெரிய பெரியார் சொன்ன கணக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எதை கணக்கில் எடுக்கிறீங்க? கற்ப காலம் உருவானதுலேருந்து மூளை உருவாயிருது, 2-3 மாதங்களே மூளை உருவாயிருது. நீங்கள் ஈர்ப்பு விசைன்னு சொன்னால் அந்த மூளையை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையினுடைய மூளையும் பாதிக்கும். அப்போ கர்ப்பம் தோன்றிய காலமாக அல்லது தலை வெளியில் வந்த நேரமாக இல்லை உடல் முழுது வெளியில் வந்த நேரமாக எது நேரம், எந்த நேரத்தை வைத்து நம்ம குழந்தை பிறந்த நேரம்னு சொல்கிறது? நீங்கள் சொல்கிற ஈர்ப்பு விசைன்னு சொன்னால் மூளை உருவான பிறகே ஏற்பட்டுரும், உள்ளுக்குள்ளே இருக்கும். இல்லை வெளியில் தலை வெளியில் வந்த பிறகு தான் நீங்கள் ஈர்ப்பு விசை வருதுன்னு சொன்னால் முழுசாக குழந்தை பிறக்கலை, தலை மாத்திரம் தான் வெளியில் இருக்காது, பிறந்ததாக சொல்ல மாட்டாங்க. முழு குழந்தையும் வெளியில் வந்த பிறகு தான் பிறந்த நேரத்தை கணக்கு பண்ணுறாங்க. அப்போ எது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? அதனால் அந்த வகையிலையும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசையினால் மனிதனுடைய குணாதிசயங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால், எர்த்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே, எர்த்து ரொம்ப அதிக ஈர்ப்பு சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சதைக்குள்ளே தோலுக்குள் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே போகக்கு என்ன கதிர்வீச்சுக்கு என்ன சக்தி இருக்குது? ஒரு காங்கிரீட்டு கட்டடத்துக்குள்ளே தான் இப்போ குழந்தைங்கள்லாம் பிறக்குது ஹாஸ்பிட்டலில். அப்போ காங்கிரீட்டு கட்டடத்துக்குள்ளே நுழைந்து அதை பொத்துக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு கதிர்வீச்சினுடைய தன்மை இல்லை, அதெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஃபீபிள் வரக்கூடியது, 0.00001 இல்லை, ஈர்ப்பு விசை கூட இல்லை. அந்த கதிர்வீச்சானது அல்லது வரும்போது காங்கிரீட் பில்டிங்கை பொத்துட்டு வர்றதுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, தாய்க்கும் அந்த டாக்டருக்கும் அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஈர்ப்பு விசையை அதிகம்ன்றாங்க. ஒரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஈர்ப்பு விசை
ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. உங்களுக்கு உண்டு, இந்த சேருக்கு உண்டு, இந்த பில்டிங்க்கு உண்டு, எல்லாத்துக்கும் ஈர்ப்பு விசை என்பது இருக்குது. ஆனால் அதை அளந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப மைல்டு, இருக்க முடியாது. ஸோ அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டருக்குள்ளே ஈர்ப்பு விசையே குழந்தைக்கு அதிகமாக இருக்கும், அல்லது அந்த பில்டிங்கினுடைய ஈர்ப்பு விசையை குழந்தைய பாதிக்கும், அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஈர்ப்பு விசைங்கிறது கண்டிப்பாக தற்கரியப்படுது. அப்போ ஈர்ப்பு விசை இல்லைங்கிறீங்க, சந்திரன் வரும்போது, பௌர்ணமி வரும்போது, அமாவாசை வரும்போது கடல் பொங்குத எப்படி? அமாவாசை இந்த அமாவாசைக்கு தாங்காது இந்த ஆள் நோயாளி அப்படின்றாங்க, இந்த பௌர்ணமிக்கு தாங்காது போயிடும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. பௌர்ணமியில் அமாவாசையில் மற்ற நாட்களில் சாகக்கூடிய ஆட்கள்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு மாற்றமெல்லாம் இல்லை, ஒன்றும் பெருசாக. பௌர்ணமியில் யாரும் அதிகமாக செத்து போகல, அமாவாசையில் யாரும் அதிகமாக அமாவாசை அன்னைக்கு செத்து போகலை. ஈர்ப்பு விசை உண்டான சயின்டிஃபிக்காக உண்டு. சந்திரன் சூரியன் பூமி நேர்கோட்டில் வரும்போது கடல், இது அமாவாசை பௌர்ணமியும்போது வரும், அப்போ கடல் கொந்தளிப்பு நடக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது ஒரு லார்ஜர் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கடல்ங்கிறது ஒரு பெரிய லார்ஜர் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸில் சந்திரனுடைய ஈர்ப்பு கொஞ்சம் கடல் பெருக்கை கொஞ்சம் அதிகமாக்கும். சரி, அங்கே அதிகமாக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள், அங்கே அதிகமாகுதுன்னு பாருங்கள். பௌர்ணமி அன்னைக்கு கடல் கொந்தளிக்குது இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு பாருங்கள், எந்த வித மாற்றமும் இருக்காது. அப்போ லார்ஜர் சர்ஃபேஸில் தான் இதை ஆக்ட் பண்ணும், இந்த மாதிரியான சின்ன இடங்களில் இருக்காது. அப்போ அது மூளையை எதுவும் பாதிக்கிறதுக்கான விஷயமில்லை. இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான். ஸோ ஈர்ப்பு என்பது வெறும் ஒரு மாயத்தோற்றம் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஈர்ப்பு உண்மையாக இருந்தாலும் அந்த ஈர்ப்பெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஈர்ப்புங்கிறதும் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை தவிர இன்றைக்கி இந்த கிரகாதி பலன் சொல்லக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் அறிவு, அதாவது இந்த கால்குலேஷன்ஸ், இவங்க என்ன கையில் வச்சுருக்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் ஏற்றி இவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் துல்லியமாக கணிக்கும்னு சொல்லி கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இது நம்ம என்ன ஏற்றுறோமோ அதுதானே வெளியில் வரும். அப்போ கம்ப்யூட்டர்லேருந்து ஏற்றி அதிலிருந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம வாங்கி, தரவுகளை வாங்கி சொல்லும் போதும் ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை. அவங்க கணக்கு அவ்வளவு துல்லியமாக போடுறதாக ஒரு கணக்கு. அதனால் இது வந்து இல்லை ஜோதிடத்தினால். அதனால தான் பாரதியார் சொல்கிறார், என்ன சொன்னார் பாரதியார், ஜோதிடம் தன இகழ் வானநூல் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த ஜோதிடத்தினால் கெட்டு போகிறவர்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லோரும், இந்தியாவில் உலக நாடுகளில் பூராவும் இந்த ஜோதிடத்தில் மயங்கி போய் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடத்தை நம்பி குடும்பங்களை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. ஒரு சமயத்தில் ராணிமுத்தில் ஒரு பெரிய கட்டுரை வந்ததாக இதில் நான் படித்ததில், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவனுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்துருச்சு, ரெண்டாவது குழந்தையும் பெண் குழந்தை. இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆண் குழந்தை வேணும்னு ஆசை. ஜோதிடத்துக்கிட்ட போய் ரொம்ப தொந்தரவு பண்ணான், அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டான், பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். வந்து பார்த்து ரொம்ப சீரு சிறப்புமாக வளர்த்தான். ஹாஸ்பிட்டலில் போனால் பெண் குழந்தை, மூணாவது பெண் குழந்தை பிறந்துருச்சு. உடனே ஒய்ஃப் மேலே பெரிய கடிஞ்சுக்கிட்டான், ஜோதிடன் தப்பாக சொல்லிட்டான்னு ஜோதிடக்காரன்ட்ட போய் பயங்கரமாக அவனோட சத்தம் போட்டான். என்ன சத்தம் போடுற, என்ன சொல், அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னேன், ஆனால் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், இது உனக்கு பிறந்திருந்தால் ஆண் குழந்தை தந்தையாக தான் இருக்கும், இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டான். உடனே வந்து அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான், டைவர்ஸ் பண்ணிட்டான். இந்த அம்மாவும் வந்து ஸ்போர்ட்டிவாக வெளியில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இப்படியெல்லாம் ஜோதிடக்காரங்களை இப்படி, அதை ராஜா, ராஜா வந்து அரண்மனையில் வந்து அரண்மனை ஜோதிடக்காரன் கூப்பிட்றான் ராணிக்கு என்ன குழந்த பிறக்கும்னு. அவன் சொல்லிட்டான், ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு, குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தையாக பிறந்துருச்சு. அந்த அரண்மனை ஜோதிடனை கூப்பிட்டு அவனை சிறைச்சேதம் பண்ணிடுவேன், சொன்னதெல்லாம் தவறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கூப்பிட்டு, நீ சொன்னது தவறு, நீ அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொன்னார் ராஜா. ராஜா, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கண்ணா என்னன்னு சொன்னான். அப்போ ராஜா சொல்கிறார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னா நீங்கள் ஆண் குழந்தை மேலே வாரிசுக்காக ஏங்குறீங்க, பெண் குழந்தை பிறக்கும்னு நான் இப்போவே சொல்லிட்டேன்னா உங்கள் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே நீங்கள் மனம் நொந்து இருப்பீங்க, ஆகையினால நான் அந்த ராஜாவினுடைய மனம் நோக நான் விரும்பலை, ஆண் குழந்தை பிறக்கும்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் உண்மையாக என்ன குழந்தை பிறக்குங்கிறத அரண்மனை விட்டத்தில் எழுதி கட்டி வச்சுருக்கேன், போய் பிரிச்சுட்டு வந்து பாருங்கள், அங்கே பெண்ணு எழுதி வச்சுருக்கான். என்ன அது, இப்படி தான் ஜோதிடம், அதாவது சமயத்துக்கு தகுந்த மாதிரியான பதில் சொல்கிறது. உண்டா இல்லையா, ஆனா பெண்ணா, ஆண் அங்கே சொல்ல வேண்டியது உண்மையான இதுன்னு பெண்ணுன்னு எழுதி கட்டிட்டா சரியாக போயிடுமா? அப்போ ஓ, என்னுடைய மனசை நீ அறிந்து தான் அப்படி சொல்லியிருக்கிற, சரி உன்னை விடுவிச்சிடணும்னு அவர் விடுவிச்சிருக்கார்.
இப்படி தான் சாதகமான விவரங்களை ஜனங்களுக்கும் அல்லது பெரிய பெரிய ஆட்களுக்கும் சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடக்காரர்கள் செய்துட்டு இருந்தாங்க. இன்னேற வரைக்கும் இந்தியாவில் ஒரு ஜோதிடக்காரன் சொன்னது கூட கிரிக்கெட்டில் இருக்கட்டும், ஃபுட்பாலில் இருக்கட்டும், அரசு சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும், ஒன்று கூட பலிதமாகலை. உலக ஜோதிடர்களெல்லாம் ஒன்று கூடி புவனேஸ்வரத்தில் ஒரு மாநாடு போட்டு அடுத்த அரசு யார், வாஜ்பாயா இருக்குமா என்னான்னு சொல்லி அவங்க சொல்லி ஆமான்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஜோதிட காரணமும் சொல்லுவது இன்ன வரைக்கும் பழிக்கலை. ஸோ அதனால் ஜோதிடங்கிறது ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான விஷயம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கணக்கு போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இங்கே எந்த கணக்கு எவ்வளவு துல்லியமாக போட்டாலும் அதுக்கு சொல்லக்கூடிய பலாபலன் அன்சயின்டிஃபிக். இது வந்து சாதாரணமாக நம்ம நடைமுறையில் நம்ம ஒரு பழக்க வழக்க தோஷத்தில் வந்த மாதிரி கல்யாணம்னா ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகிறாங்களே தவிர அதில் எந்த விதமான அறிவியல் பூர்வமான தகவல்களும் இல்லை. இது ஒரு ஓவரால் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஜோதிட பற்றி சொல்லியிருக்கேன். கிரகணம் என்பதை நம்ம எல்லோரும் பார்த்துருக்குறோம். 1982 ஒரு கிரகணம் வந்தது, முழுச்சூரிய கிரகணம். அந்த கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா அரசு ரேடியோக்களில், அதாவது அலுவலகங்களில் இது பற்றி அதிகமாக பேசப்பட்டது. லீவு விடப்பட்டு ஒரு நாள் லீவு. ஏன்னு சொன்னால் முழு சூரிய கிரகணம் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம் 1.5 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் பகலில் இரவாகும். அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்போ அந்த ரேஸ் எல்லாம் வந்ததுன்னா மனிதர்களுக்கு ஆகாது. அதனால் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு மவுண்ட் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடின பீரியடு. ரேடியோ டிவி எல்லாத்துலேயுமே வந்து இது பற்றின ஒரு நிகழ்வு மோசமான நிகழ்வாக காண்பிக்கப்பட்டது. உண்மையில் ஒரு கிரகணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, யாருமே பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் மாத்திரம் அங்கங்கே எங்கெங்கே அந்த சூரிய கிரகண பாதை இருக்குதோ அந்த இடத்துங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் தமிழ்நாடு அதுக்கப்புறம் 4 முழுச்சூரிய கிரகணம் வந்திருக்கு. இதில் ஒரு கட்டவிழ்த்து விட்ட பிரச்சாரம் பள்ளிகள் மத்தியில், கல்லூரிகள் மத்தியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எடுத்துகிட்டு போச்சு. அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு விழிப்புணர்வை 1998 ஒரு பண்ண முடிஞ்சுது. திருப்பி சப்ஸ்கண்டாக அடுத்த வருடத்துங்களிலே 99 ஒரு முழுச்சூரிய கிரகணம் வந்தது. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதனுடைய வீச்சு, இப்போ பொங்கல் கிரகணம்னு ஒன்று, கங்கண கிரகணம்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிரகணம் வந்தது, அதுதான் கடைசி. அந்த கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லா இடங்களில் உள்ள மாணவர்களை இந்த சோலார் காட்கள்னு சொல்கிறோம் இல்லை, அதை கொடுத்து பார்க்க வைக்கிற ஏற்பாடு நடந்தது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்த்தாங்க. அந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அதனுடைய பார்த்துருந்தது. அங்கே வந்து 25,000 தனஸ்கோடி அழிந்த பிறகு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இப்போ தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு அறிவியல் பிரச்சாரத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்குதுங்கிறத சொல்ல முடியும். இந்தியாவில் வேறு எங்கேயும் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம், அது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மாத்திரம்தான் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண முடிஞ்சிருக்கே தவிர இன்னும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினால் பல வேலைகளை செய்ய முடியல. ஸோ இப்படி எந்த ஒரு இயக்கமானாலும் அது பிரச்சாரம், சாமிக்கே இப்போ பிரச்சாரம் தான் தேவை இருக்குது. அந்த காலத்தில் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க, 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவில் ஒரு 12 சீடர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டாங்க. கடவுளினுடைய பிரச்சாரம் அதுதான் மேற்கொண்டிருக்காங்க, அது பிரச்சாரம் தான் நடந்தது. அப்படி பிரச்சாரம் இல்லாத ஒரு இயக்கம் மக்கள் மத்தியில் அந்த ரீச் அவுட்னு சொல்கிறோமே அது போய் சேராது. ஸோ அதுக்காக ஒரு தேவை நம்மக்கிட்ட இருக்குது. நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன்.